Welcome to Sudha's Kitchen. Sudha's Kitchen is going to be a Vellarikai Kottu. Vellarikai Kottu செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட்ற வெள்ளரிக்காய் இல்ல கறி வெள்ளரிக்காய் அப்படினு சொல்லி கடையில் கிடைக்கும். அந்த கறி வெள்ளரிக்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு இந்த பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இப்ப அரைக்கிறதுக்கு தேங்காய் சீரகம் வெள்ளரிக்காயை நல்லா தோல் சீவி அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் சும்மா தட்டி வச்சுக்கணும். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விடுறேன். ஏன்னா கூட்டு பொரியல தேங்காய் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு நறுக்குன சின்ன வெங்காயம் க்ரீன் சில்லி கறி லீஸ் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெள்ளரிக்காய் நல்லா கிளறிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு தண்ணி விட தேவையில்லை, நல்லா வேக விடணும். மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு வேக விடணும். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த தேங்காய் ஜீரகம் அதை போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான வெள்ளரிக்காய் கூட்டு தயாராயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.